அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கத்திரிக்காய் துவரம்பருப்பு சப்ஜி செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள், கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், துவரம்பருப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஒரு கப்பு வச்சுருக்கேன், தக்காளி சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டு, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகாய், மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு ஆயில். இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ப்ரெஷர் ஃபேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்திடலாம். ஆயில் சூடாயிடுச்சு. கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு, வரமிளகாய் சேர்த்திடலாம். கடுகு, வெள்ளை உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்திடலாம். தக்காளி சேர்த்திடலாம். கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, கழுவி கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்திடலாம். மிளகாய்த்தூள் சேர்த்திடலாம். உப்பு தேவையான அளவு. நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி வைக்கலாம். நல்லா ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து காய வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்கிற துவரம்பருப்பை சேர்த்திடலாம். துவரம்பருப்பு போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும், சப்ஜி ரெடி ஆயிடும். கத்திரிக்காய் துவரம்பருப்பு சப்ஜி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க. கத்திரிக்காய் துவரம்பருப்பு சப்ஜி நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்யூ.